ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பத்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு கடன் தொந்தரவே இருக்கக்கூடாது, குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன்கிட்ட கேட்டுட்டு நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த டிஸ்பிளேட திரு அக்கௌண்ட் நம்பரில் போட்டு விடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். குடும்பத்தில் வறுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கடன் தொந்தரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, படுத்தா நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரமாட்டேன்னது, இந்த வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கிறாங்களான்றது பார்த்திங்களா மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சவங்களே பார்த்திங்களா இந்த வீட்டில் பார்த்திங்களா ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் துர்தேவதைகள் எதுவுமே குடிக்கொண்டு இருக்காது, எல்லாமே ஓடி போயிடும், பில்லி சுனி எல்லாமே அடிபட்டு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 11 நாள் இல்லை 13 நாள் இல்லை 15 நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தேவையில்லாத துர்தேவதைகள் எல்லாமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன், அது சம்மந்தப்பட்டது தான் இது ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 துண்டாக வெட்டிங்க, ஆனால் புட்டு அப்படியே வச்சிங்க, கட் பண்ணி தனியாக எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிற பேய் பிசாசு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேனாவில் நீங்கள் எழுதிருங்க. போது மற்றது எதுவுமே எழுத வேண்டாம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை அது மேலே வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு கொட்டியிருக்கோம், 3 மிளகு ஒரே ஒரு கிராம்பு இதையும் அது மேலே போட்டுட்டு இது அப்படியே உங்களுடைய தலைமாட்டுக்கு அடியில் நீங்கள் வச்சுக்கிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பில்லி சூனியை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஏதாவது செஞ்சுருந்தாங்களா அந்த கல்லுப்பு இழுக்க ஆரம்பிச்சிடும். எதுக்குன்னு அந்த கல்லுப்பு எலுமிச்சம்பழம் அந்த கிராம்பு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கனா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாள் 13 நாள் 15 நாளில் இப்படி ஒத்தப்படியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும், ஆரம்பித்தா நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி இது தலைமாட்டுக்கு அடியில் நீங்கள் வச்சுக்கிட்டு தூங்கினாலும் சரி, இல்லை தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கினாலும் சரி, அடுத்த நாள் காலையில் இதை அப்படியே எடுத்து ஒரு பொட்டின மாதிரி கட்டி இங்கே ஓடுறது இல்லை போட்டலாம், இல்லை கால் படாத இடத்துல தூக்கி போட்டலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக தான் எடுத்து நீங்கள் இதை பண்ணணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உங்களுக்கு ஏதாவது பில்லி சுனியத்துடைய பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக எல்லாமே உடஞ்சி போயிடும், உங்கள் வீட்டில் எதுவுமே இருக்காது, குடும்பம் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாள் பண்ணுங்க. நாங்கள் தனித்தனியாக படுத்துருக்கிற சாமி எல்லாருமே செய்யலாமான்னு கேட்டால் ஒட்டுக்காக படுத்திருந்தால் ஒரு டைம் வைங்க, இல்லை தனித்தனியாக பெட்ரூம் இருக்கிற மாதிரி தனித்தனியாக வச்சு கூட நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் மேலே இருக்கிற அந்த துர்தேவதைகளை விரட்டி அடிச்சிடலாம். இதை நீங்கள் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு வர வீட்டில் மகாலட்சுமி குடிகொண்டு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் தேவையில்லாத அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கலாம், கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.